பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் கோவை எஸ்பி பாண்டியராஜன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மேலப்பாளையம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் நாட்டையே அதிர வைத்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினந்தோறும் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்புகள் மற்றும் மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பொள்ளாச்சி விவகாரத்தில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு உரிய தண்டனை வழங்க வேண்டும், கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உண்மை குற்றவாளியை கண்டறிய வேண்டும், உண்மை குற்றவாளியை உடனே கண்டுபிடித்து இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கு தானா அடுத்தவன் பயப்படுவான். அரபு நாட்டு தண்டனை இங்க வர்றதுக்கு அரை வருஷம் தாண்டி போவோம், அதெல்லாம் எவ்வளவு எதிர்பார்க்கல. கஸ்டடி உள்ளாட்சியில் பாலியல் பலாத்காரம் நடந்த நிகழ்வை தமிழக அரசு கையாண்ட விதம், குறிப்பாக ஆளுங்கட்சியின் அழுத்தத்தினால் காவல்துறை கையாண்ட விதம், நீதிமன்றமே நேரடியாக துறை ரீதியான நடவடிக்கையை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் கொந்தளித்து போய் இனி நமது பிள்ளைகள் வாழ்வு ஏதாவது சிக்கலில் மாட்டிவிடுமோ, தொடர்ந்த பதட்டத்தினால் தன் வாழ்க்கையை தொலைத்துவிடுவார்களோ என்ற பயத்தில் இருக்க பொறுப்பட்ட நிலையிலே காவல்துறை அதிகாரி அந்த பெண் மக்களுடைய எதிர்கால வாழ்வை பற்றி ஏதும் சிந்திக்காமல், இரண்டாவது குற்றவாளிகளை கடுமையாக தண்டித்து நீதி முன்பாக நிறுத்தி தண்டனை வாங்கித்தர வேண்டும் என்ற அந்த உறுதிமொழி இல்லாமல், தவறு செய்தவர்களை காப்பாற்றுகிற நோக்கத்திலேயே பள்ளி வாளை அறுத்துவிட்டு முழு உடலை காப்பாற்றிக் கொள்வதை போன்று திருநாக்கரசு உட்பட்டு 8 பேரை மட்டும் தண்டிக்க வாளை அறுத்து விட்டது போல் விட்டுவிட்டு பதுங்கியிருக்க அரசியல்வாதிகளை காப்பாற்றுகிற வேலை இறங்கியிருக்கிறார். ஆகவே தமிழக அரசை இப்போது விசாரணைக்கு எடுத்துக்கிற சிபிஐயை இந்த குற்றவாளிகள் யார், உண்மையான குற்றவாளிகள் யார் என்றும், பின்னணியில் இயக்கியவர் யார், இந்த வீடியோ வெறுமன பெண்களை மிரட்டுகிற வேலையை மட்டும் செய்ததா இல்லை நீலப்படமாக எடுக்கப்பட்டு வியாபார சந்தைக்கு போனதா என்பதை போன்றெல்லாம் ஆழமாக விசாரணை செய்வதோடு, பெண்களை விசாரணைக்கு அழைக்காமல் வீடியோ ஆதாரங்களை மட்டுமே வைத்து நீதிமன்றம் அந்த பிள்ளைகளுடைய மானத்தை வாழ்க்கையை கருத்தில் எடுத்து கொண்டு அவர்களை வீடியோ ஆதாரத்தை மட்டுமே வைத்து கொண்டு நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும், இந்த வழக்கிற்கு நீதிமன்றம் டைம் ஃப்ரேம் ஒரு கால நிர்ணயத்தை செய்ய வேண்டும், இல்லை என்றால் வழக்கு வழக்கம் போல ஆசிபா வழக்கை போன்று நீண்டு கொண்டே போய்விடக்கூடாது. கால நிர்ணயத்தை செய்து குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும். இன் கேமரா விசாரணை, அதாவது அடைக்க க்ளோஸ்டு டோர் நீதிமன்ற விசாரணை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நெல்லை மேலப்பாளையத்தில்